ஹை லவரன்ஸ் சொன்னாங்க ஜெயம் கேமிங்ஸ் ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இதிலே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒன் டாப் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதான் சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் கைஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மேலே சொல்லியிருக்க போகிறோம் ஸோ ஏன் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ட்ரிக்ஸ் இருக்குது ஒன் டாப் அடிக்கிறதுல ஸோ அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி போகலான் இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே கவனிச்சிருப்பீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஸோ அவன் லெக்கு கீழேருந்து தூக்கணும் ஸோ அந்த ட்ரிக்ஸ் இருக்காது தான் ஸோ ஸோ இந்த ஏற மார்க் பார்த்துக்கோங்க ஸோ அந்த எய்ம் எங்கேருந்து போதுன்னு பாருங்க ஸோ காலிலிருந்து நான் ஸ்டெயிட்டாக தூக்குறேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாத்தையுமே அடிச்சிருப்பேன் ஸோ இது வந்து சின்ன ட்ரிக்ஸ் தான் ஸோ காலிக்கிலேருந்து தூக்குறது ஸோ இந்த வந்து நான் சில பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிரும் பட் சில பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ ஒர்க் அவுட் ஆகாதான்னு கவலைப்படாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி நிறைய வரும் ஸோ அந்த வீடியோக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த இது ஒர்க் ஆகுனால கூட அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஏன்டா அது இதாக போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிற வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுது ஸோ அப்படி லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னா வியூஸே போக மாட்டேங்குது இது ஸோ அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போகிறது ஸோ ஒரு ஒரு ட்ரிக்ஸும் தனித்தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே பாருங்க நான் லெக்கை கீழே இருந்தால் தூக்குவேன் ஸோ லெக்கை கீழே இருந்து நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக தலையில் நெத்தி அடி வெடிக்கிற மாதிரி அப்படியே வேகமாக மேலே தூக்கிறீங்க அந்த ஏரமாக இருக்க பார்த்துக்கோங்க நான் வந்து சுற பட்டன் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை பாருங்க நான் இந்த அளவுக்கு வேகமாக மேலே தூக்குறேன் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தூக்கினா கூட வயிற்றுல வயிற்றுல அடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தலைக்கு தூக்கிடுத பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி விழுந்துருக்கு மட்டும் பாருங்கள் ஸோ அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா மாண்டேஜும் ஓட்டி விட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து எயிட்டியில் வச்சு அடிக்கிறேன் ஸோ எயிட்டியில் வச்சு அடிச்சு பார்க்கறேன் ஸோ முக்கியமான ரெண்டாவது விஷயம் இதுதான் ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவிட்டியும் உங்களோட சென்சிட்டிவிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கு காலிக்கிறது தூக்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னா ஸோ ரெண்டாவது ட்ரிக்ஸ் நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சென்சிட்டிவிட்டி அது எதுன்னு கரெக்டாக நீங்கள் சூஸ் ஆகணும் நான் எண்பதில் வச்சேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு லட்சத்தை விழுந்துச்சு பட் ஆனால் வந்து லாஸ்ட்டாக வந்து தொண்ணூத்தஞ்சில் வச்சேன் தொண்ணூத்தஞ்சு வைக்கும்போது இந்த கண்ணுக்கு ஹெட் ஹெட்சா விழுந்துச்சு ஸோ இந்த கண்ணுக்கு அப்புறம் இன்னொரு லாஸ்ட்டாக ஸோ அந்த கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சமையா விழுந்துச்சு அதனால நீங்க தொண்ணூத்தஞ்சில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் வச்சு ட்ரை பண்ணி ஏதாவது நல்லா விழுகும் ஸ்ட்ரெயிட்டாக வேலை தூக்கினீங்க அப்படின்னா அழகாக தலையில் போய் நிற்கும் ஸோ நீங்க வந்து வேகமாக தூக்கணும் அந்த வித அப்படி தூக்கினீங்கன்னா சூப்பராக விழுகும் நான் வந்து அடிப்பேன் அடிச்சு விழுகல அப்படின்னா செகண்ட் வந்து மறுபடியும் நான் வேகமாக கீழே மறுபடியும் அடுத்து வந்து ரெண்டாவது மறுபடியும் அடிச்சு போட்டுரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா அடிக்கலாம் இந்த டிரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ஒர்க் ஆ சில பேருக்கு ஒர்க் ஆகாம ஆகும் ஏன்னு பாத்தீங்கன்னா மொபைல்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஒரு மாதிரி மொபைல்ஸ் அப்படிங்கும்போது ஒர்க் ஆகாது ஸோ ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் கேளுங்க ஸோ உங்களுக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக இன்னும் ரெண்டு ரெண்டு நாள் இல்லை அவங்க நீங்கள் சொல்கிறத பொறுத்து நான் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிக்ஸ் வந்து போட்டுருவேன் கண்டிப்பாக ட்ரிக்ஸ் போடுவேன் நீங்கள் சொல்கிறத பொறுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போடும் ஓகேங்களா ஸோ இப்போ ஓடிட்டுருக்காங்க ஓட பாருங்க ஹெட் சாட்டு ஸோ தரமான ஹெட் சேட்டு ஸோ அது மாதிரி நீங்களும் ஹெட்சட் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெட் சேட்டு வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டுருங்க ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு ஹெட் விழுகும் ஸோ நான் இப்போ அந்த அந்த சென்சிட்டிவிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து காலுக்கு ஸ்ட்ரைட்டா தூக்கணும் அது ஒன்று ரெண்டாவது சென்சிட்டிவிட்டி நீங்க சேஞ்ச் பண்ணுங்க வந்து வச்சு பாருங்க பொதுவாக இருக்கும் நினைக்கிறேன் எயிட் ஜிபி போய் எயிட் ஜி ரேஞ்சு அப்படின்னா சிக்ஸ் ஜிபி ஃபோர் ஜி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடே வச்சுக்கலாம் அப்படி தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக விழுகும் காலிலிருந்து ஸ்ட்ரைட்டா தூக்கிடுங்க எது எதுவுமே கவனிக்கூடாது எங்கேயுமே ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட வேண்டியதாக ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து இனிமே ஒரு டைரக்ஷனை பார்த்துக்கோங்க ஸோ அதை பற்றி இங்கே பார்த்துக்கலாம் ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹெட் செட் விழுகுது ஸோ அக்யூரசி மைனஸ் அப்படின்னாங்க ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கண்ணுக்கும் அக்யூரசி மைனஸ் தான் பட் ரெண்டுமே அக்யுரீசி மைனஸில் இருந்தாலும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த அளவு ஹெட் செட் விழுகுதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ ஒரே புல்லட்டாக தரமான ஒரு புல்லெட் வந்து எனி வந்து முடிச்சு தள்ளிடுது ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ட்ரிக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கைஸ் ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற இந்த ட்ரிக்ஸு ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்திங்கன்னா எய்ம் நீங்கள் வந்து பார்த்து காலிக்கிலேருந்து தூக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி கரெக்டான சென்சிட்டிவிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா எனிமேட் வர டைரக்ஷன் ஸோ எனி வந்து கோணால் மூணாக வரணும் நீங்களும் கோணால் மணலாம் வரக்கூடாது ஸோ உங்களுக்கு எதில் அடிக்க வாட்டமாக இருக்குமா ஸோ அந்த டைரக்ஷன் நீங்கள் நீங்கள் ஓடி போய் அந்த டைரக்ஷன் வந்து எனிமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க கை ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து இன்னொரு சந்திக்கலாம் கை ஸோ டா பை கைஸ் அடுத்து இன்னொரு பாய் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க